அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அக்ஷய இலக்கண பத்ததியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் பொதுவாக நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் என்னுடைய பையனுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க அல்லது அந்த ஜாதகங்களுக்கே அந்த கேள்விகள் இருக்கும் எனக்கு லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு கேட்குறவங்கள்தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க சரி இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் அந்த ஜாதகத்தில் என்ன நிலைமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் அதாவது அச்சய லக்கணம் பத்தி எவ்வளோ சிம்பிளாக அதெல்லாம் ஒரு கேள்விக்கான பதிலை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகம் தான் இது இதில் அந்த ஜாதகத்தில் இன்னைக்கு அச்சயலக்கணம் என்ன அப்படின்னா அதாவது ஜனன லக்கணம் அப்படிங்கிறது தனுசு லக்கணம் திருமணம் அப்படிங்கிறப்போ இந்த ஜனன லக்கணத்திற்கு மூன்றாவது லக்கணம் போகும்போது திருமணத்திற்கான காலம் அவங்களுடைய கேள்வி திருமணம் முயற்சி அது சப்போட்டி தேர்வுகளை சம்மந்தப்பட்டு தான் அவங்களுடைய கேள்விகள் இருக்கும் அதில் வந்து இந்த ஜாதகத்துல புரட்டாதி நட்சத்திரம் லகணம் என்ன போகுது புரட்டாதி நட்சத்திரம் மூணாவது பாதத்துல போயிட்டு இருக்கு சரி இந்த காதல் திருமணம் அப்படின்னா அஞ்சு ஏழும் தொடர்புல இருக்கணும் இப்போ இந்த லக்கணத்திற்கு அஞ்சு ஏழு தொடர்புல இருக்கா அச்சயலகணம் கும்பலகணம் கும்பலகணத்திற்கு அஞ்சாம் வீட்டின் அதிபதி யாரு புதன் புதன் எங்க இருக்காரு ஏழாவது வீட்டில் இருக்காரு அப்ப இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் உண்டுன்னு சொல்லலாமா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே உண்டு சரி இப்போ இந்த அச்சயலக்கணம் புள்ளி எதில் போகுது அது எப்போ நடக்கும் அப்படின்னா அடுத்த கேள்வி எப்போ நடக்கும் அச்சய லக்கணத்தின் புள்ளி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல போகுது அது நவாம்சம் எங்க போகுது அப்படின்னா டீ வந்து இங்கே போகுது பூரட்டாதி மூணாவது பாதம் புரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் இங்கே போகும் அப்போ நவாம்ச புள்ளி அட்சயலக்கணம் வந்து நவாம்சத்துல மிதனத்தை இண்டிகேட் பண்ணும்போது அஞ்சாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ அங்கே விருப்ப திருமணம் நிறைவேறும் சரி இதுல மகிழ்ச்சியான ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூரட்டாதி குருவுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் வாங்கினவர் குரு அப்போ அந்த குரு வந்து எங்க இருந்து பதினோராது வீட்டில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்துடுறாரு ஏழாவது வீட்டையும் பார்த்துர்றாரு அப்போ அந்த மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த பையனுக்கு அமைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம் சரி இது பரஸ்பரம் இரண்டு குடும்பங்களும் சம்மதிச்சு செய்யக்கூடிய திருமணமா அப்படின்னு அடுத்தது நம்ம பார்க்குறோம் சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த லக்கணத்தின் அதிபதி யாரு அப்படின்னா சனி எங்க இருக்காரு இந்த லக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டில் நல்லா இருக்காரு ரெண்டில் இருக்கலாமான்னா இருக்கலாம் ஆனா இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு ரெண்டில் இருக்கிறது நல்லதில்லை காரணம் என்னன்னா இந்த ஏழாவது வீட்டிற்கு அது எட்டாவது வீடா போயிடும் அப்போ இங்க என்ன ஆகுது லக்கணத்தின் அதிபதி இங்க ஏழுக்கு எட்டாவது வீட்டுல அப்ப இந்த குடும்பத்தை இந்த குடும்பத்திற்கு இந்த ஏழாவது வீட்டிற்கு பிடிக்காது அதே போல இங்க ஏழாம் அதிபதி யாரு சூரியன் அந்த சூரியன் எங்க இருக்காரு இங்க ஏழுக்கு எட்டாவது வீட்டுல இருக்காரு இங்க லக்னத்துக்கு இரண்டாவது வீட்டுல அதாவது இது ஜாதகர் இது வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுக்கு ரெண்டாவது வீட்டில் குடும்பம் ரெண்டு குடும்பங்களும் இணைஞ்சு செய்யக்கூடிய திருமணமா இது அப்படின்னா கிடையாது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை இந்த ஜாதகத்தில் உண்டாக்கும் அப்போ இரண்டு குடும்பமும் சம்மதிச்சு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி இதுல இன்னொன்னு லக்கணத்தின் அதிபதி இங்க யாருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கும் யாராவது ஒருத்தர் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தில் லக்கணத்தை நடத்தக்கூடியவரே குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாகி ஏழாம் இடத்துல பதினொன்னில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த ஜாதகர் சைடு முழு சப்போர்ட்டு இவருக்கு கிடைக்கும் குடும்பங்களுக்குள்ளே ஒத்து போகாது ஆனால் மாப்பிள்ளைக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு பிடிச்சிருந்தா எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லுவாங்க இந்த போல் இந்த ஜாதகருக்கு இந்த பூரட்டாதி மூன்று வரும்போது திருமணம் நடந்தது விருப்ப திருமணம் நிறைவேறிச்சு இப்போ யாருக்கு விருப்ப திருமணம் நடக்காது அதுக்குள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஜாதகத்துல பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண கேள்விக்கு நம்மளுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விக்குரிய பதிலை நம்ம அச்சலகணத்துல ஈஸியாக சுலபமாக பதில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு ஜாதகத்தை போட்டிருக்கோம் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துலயும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய அச்சயலக்கண புள்ளி அஞ்சாம் இடத்தோட ஏழாம் இடத்தோட தொடர்பு பெறுதா அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்க முடியும் ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்புங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை பதிவு செய்யுங்க அதில் உங்களுடைய அச்சை லக்கணம் என்னங்கிறது வரும் அந்த அச்ச லக்கணத்தின் அதிபதி எந்த இடத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அது விருப்ப திருமணத்திற்கான அமைப்பு இருக்கா இல்லை பெற்றோர்கள் நிச்சயம் செய்து செய்யக்கூடிய திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கலாம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நன்றி வணக்கம்